நான் வந்து ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும் ஒரு எண்ணத்தோட வந்திருந்தா நீங்க வேலை வாங்கியிருக்க முடியாது, வேலை வாங்க கூடாது. அதுதான் 450 மார்க் வாங்கியிருக்கமா, நம்ம வீட்டுல வேலை செய்யக்கூடாதுமா, தயவு செய்து வாமா, உங்க அம்மாவை கூப்பிட்டு பேசுறமா, உங்க அம்மாவோட உட்காருவோமா, வாமா நீ படிமா, குழந்தை வெளிப்படுத்துறதுக்கு அப்புறம் நீங்க பேசுறதுங்கிறது உங்களுக்கு எப்படி நியாயமா இருக்குன்னு கேக்குறேன். இதனை பீகாரா உத்தரப்பிரதேசமா நீங்க மித்தவங்களை சுரண்டிட்டு இருக்கிற விஷயம், யார் பக்கத்துல இருக்கிறீங்க, குழந்தை பக்கத்துல இருக்கிறீங்களா இல்ல குழந்தை சுரண்டரவ பக்கத்துல இருக்கிறீங்களான்னு கேள்வி வருது. 7 மாசத்துக்கு முன்னாடியே இந்த குழந்தை சரியில்லை, இந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி மோசமா நடந்துட்டாங்க, அந்த குழந்தைய நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னா ஏன் வீட்டுல வச்சிருந்தீங்க? திமுக வந்து ஒரு சமூக நீதி கட்சின்னு சொன்னீங்க, சமூக நீதி அரசுன்னு சொன்னீங்க, திராவிட மாடல்னு சொன்னீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குத, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது கேவலமா இல்லையா? நான் கேக்குறேன் மிச்ச ஆட்கள் எல்லாம் கேக்குறீங்களே, 1008 வன்முறைகள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு, அப்பெல்லாம் எங்க போனீங்க? குழந்தை உரிமை மீறல் நடந்துச்சு, அப்பெல்லாம் எங்க போனீங்க நீங்க? ஒரு 17-18 வயசுக்கு ஒரு குழந்தை வந்து தூத்துக்குடியில துப்பாக்கி சூடுல சுட்டுப்பட்டு அப்ப எங்க போனீங்க நீங்க? மணிப்பூரே பற்றி எறியும் போது மகளிரானி எங்க போனீங்க? குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை ஃபுல்லா குறைச்சிட்டு வந்திருக்காங்க, அதை யார் கேப்பா? குழந்தைகளுக்கான அமைப்புகளை வந்து நீங்க வந்து சைல்டு ஹெல்ப் லைன் இருக்கு, அந்த ஹெல்ப் லைன்ல ஸ்டாஃப் 50% குறைச்சிருக்காங்களே, யார் இருக்கா, யார் கேக்குறா? பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நிவாரண நிதியை வந்து ஒழுங்கா கொடுக்கல, யார் கேக்குறது? இதெல்லாம் போய் பேசுங்க, குழந்தையா பாருங்க, அது பாதிக்கப்பட்ட குழந்தையா பாருங்க, அந்த குழந்தையோட நீதிகளை பற்றி பேசுங்க, அதுல அரசியல் சாயம் பூசாதீங்க, குழந்தை உரிமையை அரசியலாக்குங்கள். ஆனால் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம், நான் மதநெறிவிலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தேவநேயன் அவர்கள், குழந்தை உரிமைகள் செயல்பாட்டாளர். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்ப சமீபத்துல வந்து பல்லாவரம் எம்எல்ஏ திரு கருணாநிதி அவர்களுடைய மகன் ஆண்டோ மதிவாணன், அவருடைய மனைவி மர்லின், இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க, படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வீட்டு வேலைகள் செய்ய வச்சிருக்கிறாங்க, நிறைய கொடுமைகள் நடந்திருக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அந்த குழந்தையும் பேசியிருக்கிறாங்க, அம்மா பேசியிருக்கிறாங்க, நிறைய அது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது. இப்போ நான் உங்களிடம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த ஆண்டோ மதிவாணன் அவர் வந்து ஒரு ஆடியோ போட்டுக்கிறார், அந்த பெண் மர்லின் அவங்க ஒரு ஆடியோ போட்டுக்கிறாங்க, எம் மீது இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற, அப்புறம் ஏம்மா அப்படி எங்களை பற்றி தப்பாக பேசுன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மருமகன் அவர் சொல்கிறாரு, நாங்கள் எந்த கொடுமையுமே செய்யலை, அந்த பிள்ளைய வந்து கூப்பிட்டு வந்து படிக்க வச்சோம், பிபிஏ படிக்க வச்சிருக்கிறோம், இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம், ஆனால் எங்களை பற்றி தப்பாக பேசிட்டாங்க என்பது போல் அவர் சொல்கிறார் இல்லையா. அந்த தரப்பு வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு வாதம் இப்படி வைக்கப்படுகிறது இல்லையா, எப்படி புரிந்து கொள்வது? கஷ்டப்படுகிற குழந்தைக்கு வந்து அந்த கஷ்டப்படுகிற குழந்தையை மையப்படுத்தி தான் அணுகுவது ஒரு குழந்தை உரிமை பார்வை ஆகும். அதான் ஒரு மனித உரிமை பார்வை, ஒரு மனித நேய பார்வை. நான் வந்து ஒரு குழந்தையை படிக்க வைக்கணும் ஒரு எண்ணத்தோடு வந்திருந்தா நீங்கள் வேலை வாங்கியிருக்க முடியாது, வேலை வாங்க கூடாது. அதுதான் அறம், அதுதான் சட்டம். எனக்கு வீட்டில் வந்து எனக்கு ஒரு எனக்கு துணையாக இருப்பதற்கு, எங்கள் வீட்டில் ஒரு கூட்டு குடும்பம் இல்லை, கூட்டு குடும்பத்தில் ஒரு குழந்தையாக நான் பாவிக்கிறேன் என்கிற நல்ல எண்ணம் இருந்திருந்தால் அவங்கள வீட்டில் ஒரு நபராகத்தான் நடத்திருக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க வந்து இப்போ வந்து இந்த பிரச்சனை வெளியே வந்த உடனே இவங்க ஒரு பெரிய ஒரு அந்த குழந்தை மீதான ஒரு பெரிய மோசமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன் நான் குழந்தை அப்படி சொல்கிறேன்னா, இந்த டிசம்பர் மாதத்தில் தான் அந்த 18 வயது முடியுது. ஒரு குழந்தை என்றால் 18 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை. இந்த நிகழ்வு நடந்து ஓராண்டுகள் ஆச்சுன்னு சொல்றாங்க, ஓராண்டுகளாகத்தான் அந்த நிகழ்வு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடியே இந்த குழந்தை சரியில்லை, இந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி மோசமா நடந்துட்டாங்க, அந்த குழந்தைய நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னா ஏன் வீட்டுல வச்சிருந்தீங்க? ஏன் வீட்டுல வச்சிருந்த உடனே அந்த பெற்றோரை கூப்பிட்டு அனுப்பியிருக்கணும்ல? அப்ப நீங்க குழந்தையை சுரண்ட வேண்டும், குழந்தையை நாசமாக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களோட ஆள் மனதில் இருக்குங்கிற குற்றச்சாட்டை நான் முதல்ல வைக்கிறேன். நான் அவர் என்ன சொல்றாரு, அந்த பொண்ணு வந்து வீட்டில் வந்து தவறாக இருந்தது, வேற ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருந்தது, காம்பஸ் அந்த இதை வச்சு வந்து காலில் எழுதியிருந்தது, அது இப்போ அந்த போக்கு சரியில்லை அப்படின்னா அவங்க அம்மாவே அந்த பொண்ணை வந்து கண்டிச்சு இங்கே வெளியே வந்து கூப்பிட்டு வந்து எங்களுக்கு வேலைக்கு விட்டாங்க, ஊருக்கெல்லாம் வர வேண்டாம், அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் எங்ககிட்ட விட்டு போனாங்க. அது இல்லாமல் வந்து அது நாங்களே அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக வச்சுருந்தோம், ஊருக்கு அனுப்பாமல் இருந்ததுக்கெல்லாம் காரணம் இது தான் அப்படிலாம் சொல்கிறாங்களே. அந்த குழந்தை பிரச்சனைக்குரிய குழந்தையா இருந்ததுன்னா ஒரு சரியான ஆட்கள், நீங்க வேற கிடையாது, இது வந்து எங்கயோ வேற ஒரு நகரத்துல ஒரு சிற்று ஊர்ல நடக்கல, இது சென்னை பெருநகரத்துல நடந்திருக்கு. ரெண்டு பேரும் படித்தவர்கள்,
இந்த குழந்தை வந்து தன்னோட கேம்பஸ் எடுத்து கீழே கீறி இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு உளவியலா சிக்கல் இருக்கு. இந்த குழந்தைய மருத்துவம் பார்க்கணும், இந்த குழந்தை சிக்கலுக்குரிய குழந்தை, சிக்கலுக்குரிய குழந்தையா இருந்தா இந்த குழந்தைக்கு உண்மையான குழந்தை மீது அக்கறையா இருந்துச்சுன்னா அப்படி செஞ்சிருப்பீங்க. எப்படி நீங்க வீட்டுக்கு வந்து வச்சிருப்பீங்க? ஆல்ரெடி பிரச்சனைக்குரிய குழந்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி வீட்டுல வச்சிருந்தீங்க? அது உங்க தப்பு இல்ல, உங்க தப்பு தானே அது, அது அதுவே தப்பு தானே அது. அப்ப அந்த அம்மா வந்து கொடுத்தா நீங்க வாங்கிடுவீங்களா? அந்த அம்மா ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை வந்து நீங்க வந்து ஒரு ரோட்ல போற ஒரு குழந்தை கொண்டு கொடுத்துறாங்க அப்படின்னா கடத்தல்னு அர்த்தம். இது கடத்தல். அப்ப ஏத்துக்குவீங்களா? நீங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க இவங்க என்னதான் வந்து இந்த காலகட்டத்துல பேசுறது அத்தனையும் குழந்தை உரிமைக்கு எதிரானதுன்னு பாருங்க. அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும்னு தான் நினைச்சோம். அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியல, சமையல் வேலையோ எந்த வேலையோ தெரியாது. ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நாங்க அதை சரி பண்ணி கொண்டு வந்தோம். நல்லா சமைக்கிற, நீ ஒரு கேன்டீன் வச்சனா நல்ல முறையில வர முடியும் அப்படிலாம் சொல்லி நாங்களே பாராட்டி இருக்கிறோம். நல்லா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து மேம்படுத்தி தான் கொண்டு வந்தோம். அந்த நியூ இயர் அன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு சென்டிமெண்டா நியூ இயருங்கிறது ஒரு முதல் நாள். அன்னைக்கு வந்து பால் காய்க்கிறான்னு சொல்லி பாத்திரத்தை வந்து எரிச்சுட்டா அதுலதான் மெர்லினுக்கு வந்து ரொம்ப வருத்தம் கோபம். எனக்கே கூட இவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் அந்த முதல் நாள் அந்த மாதிரி நடந்ததுதான் அப்படின்னு தோணுது. எனக்கு மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது, ஆனா எங்க குடும்பம் ரொம்ப ஆன்மீக குடும்பம், அது ரொம்ப காயப்படுத்திருச்சு, அதனால கொஞ்சம் கோபமா திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அடிக்கலாம் செய்யலன்னு தான் சொல்றாரு. நீங்க முன்னுக்கு பின் முரணாகிறாரு பாருங்க. நீங்க எதுக்காக வேண்டி கூட்டு வந்தீங்க? படிக்க வைக்கணுங்கிறா கூட்டு வந்தீங்க சொல்றீங்க. உங்க எதுக்காக வேண்டி அந்த குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படுது, அந்த குழந்தைக்காக கூட்டு வந்தேங்கிறீங்க. திரும்ப வேலைக்கு செய்யணும், வீட்டு வேலை செய்யணும் என்ன அர்த்தம்? நீ வீட்டு வேலைக்கு கூட்டு வந்தீங்கிறது நீங்களே ஒத்துக்கிறீங்களா? நீங்க 16,000 சம்பளம் பேசி வீட்டு வேலைக்கு தான் கூட்டு வந்தோம். ஆனா அந்த பொண்ணு வந்து பிளஸ் டூ முடிச்சிருந்தா அது பாஸ் ஆகும்ங்கிற நம்பிக்கை அதுக்கு இல்ல. மார்க் எடுத்து நான் தான் செக் பண்ணி பார்த்தேன். அவர் ஆண்டோ மதிவாளன் சொல்றாரு, நான் தான் வந்து ஆன்லைன்ல அந்த நம்பர் எடுத்து போட்டு பார்த்தேன். இப்ப 423 மார்க் வாங்கியிருக்கிறவன், நல்ல மார்க் வாங்கியிருக்கிற, நீ படிக்கணும்னு சொல்லி நான் தான் படிக்கணும்னு என்கரேஜ் பண்ணேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப படிக்கிறவங்களா என்ன பண்ணிருக்கணும்? உண்மையான சமூகத்தில் அந்தஸ்து இல்ல ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்க, ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல வந்து என்னத்துக்காக வந்து வராங்க? நீங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து படிக்கணும் அக்கறை இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஏதாவது ஒரு கல்லூரியில போய் முழு நேரமா சேர்த்திருந்தீங்கன்னா உங்களை பாராட்டலாம். முழு நேரமா கொடுத்து ஒரு கல்லூரியில போய் சேர்த்திருக்கலாமே, இல்ல ஒரு விடுதியில கொண்டு போய் சேர்த்து நீங்க படிக்குமா? அந்த அம்மாவை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி நீங்க சேர்த்திருக்கணும். உங்களுக்கு எல்லாம் நீங்க எத்தனை நிறுவனங்கள் இருக்கு நீங்க சென்னைக்கு, நீங்க வந்து வேற எங்கே கிடையாது. நீ கள்ளக்குறிச்சி பக்கத்துல இருக்கிற சிற்றூர்கள் அல்ல, சென்னை என்பது ஒரு பெருநகரம். நீங்க ரெண்டு பேரும் நல்ல படித்தவர்கள், நல்ல ஒரு பண்பட்ட ஒரு நிறுவனத்துல வேலை செய்றீங்க, நல்ல வசதியா இருக்கிறீங்க, ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பத்துல இருக்கிறீங்க. நீங்க பண்ணது வந்து தெரிஞ்சேதான் செஞ்சிருக்கீங்க. நீங்க வந்து உண்மையான அக்கறை அந்த குழந்தை மீது வந்து நீங்க 450 மார்க் வாங்கியிருக்கமா? நம்ம வீட்டுல வேலை செய்யக்கூடாதுமா? தயவு செய்து வாமா, உங்க அம்மாவை கூப்பிட்டு பேசுறாமா, உங்க அம்மாவோட உட்காருவோமா, வாமா நீ படிமா, உனக்கு நல்லா படிக்க, அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா நான் உங்களை போட்டுலாம். இப்ப எங்க வந்து பேசுறீங்க நீங்க? எல்லா வன்முறைகளும், எல்லா சுரண்டல்களும், எல்லா கொடுமையும் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண பின்னாடி வந்து என்ன பேசுறீங்க? இப்ப பேசுறீங்க பாத்தீங்களா? எப்ப பேசிருக்கணும்? நான் கொண்டு போய் ஒரு நிறுவனத்துல சேர்த்தேன், அந்த நிறுவனத்துல வந்து சரியில்லை, அந்த நிறுவனத்துல வேற ஒரு ரெண்டு பேர்த்தோட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா உங்க நேர்மையை நான் பாராட்டுவேன், உங்க நேர்மையை நான் வந்து போட்டுருவேன், உங்களோட எண்ணத்தை பாராட்டுவேன், உங்க சமூக அக்கறையை நான் பாராட்டுவேன், உங்க குடும்ப பாரம்பரியத்தை நான் பாராட்டுவேன். ஆனா முற்றிலும் நீ குழந்தைய சுரண்டிட்டு சூடு வச்சுட்டு, என்ன அந்த குழந்தை தன்னைத்தானே சூடு வச்சுக்கிச்சா? நீங்க அதாவது தண்ணி கொட்டியோ பால் கொட்டியோ வடுகிற வடு என்பது வேறு, சூடு வச்ச வடு என்பது வேறு. நீங்க நல்லாவே தெரியும் அந்த குழந்தையோட கைகளை பாருங்க, அந்த குழந்தையோட பேசு. நான் என்ன கேட்கறேன், அந்த குழந்தை கண்டிப்பாக பொய் சொல்லாது. அந்த குழந்தையோட மாண்புக்கு எதிரானது. அந்த குழந்தைக்கு தனக்கு பின்னாடி பிரச்சனை வரும், தன்னோட அம்மாவுக்கு பிரச்சனை வரும், அந்த குடும்பம் ஒரு பெரிய குடும்பம், அதை மீறி அந்த குழந்தை சொல்லுதுன்னா பொய் சொல்லிருக்கே சொல்லிருக்காது. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முதல் நாளே நீங்க என்ன பண்ணிருக்க, அந்த குழந்தைக்கு பிரச்சனை வந்துன்னா உட்காந்து பேசி தீர வந்து ஏதாவது ஒரு நீங்க அந்த குழந்தைய கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி வேற ஏதாவது செஞ்சிருக்கணும். நீங்க தொடர்ந்து 7 வச்சுக்கிட்டு 8 அந்த குழந்தை வெளியேறினதுக்கு அப்புறம், இந்த குழந்தை வெளியேறினதுக்கு அப்புறம் பொது தளத்துல பொது தளத்துல ஒரு குழந்தை உரிமை அமைப்புகளோ மனித உரிமை அமைப்புல சந்திச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்ப முட்டு கொடுக்குறீங்க? இப்ப எடுக்கிறீங்க. உங்களுக்கு மாண்பு இல்ல, உங்களுக்கு அறம் இல்ல, வீட்டுல எல்லாம் நாங்க கொண்டாடணும், டான்ஸ் எல்லாம் ஆடுனாங்க அப்படின்னு காட்டுறது என்னங்க நெறி? உங்க வீட்டு குழந்தைங்க நீங்க செஞ்சிருப்பீங்களா? ஒரு மித்த குழந்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் கொடுமைப்படுத்தி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பாப்பா எப்படி அவ்வளவு நாள் அங்க வீட்டுல இருந்திருப்பா? நாங்க வீட்டை பூட்டிட்டு போறதெல்லாம் கிடையாது, பெட்ரூம் மட்டும் தான் பூட்டிட்டு போவோம், அங்க பொருட்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றதுனால. மத்தபடி வீடு திறந்துதான் இருக்கும். அவளுக்கு பிடிக்கலன்னா போயிருப்பாள்ல, ஏன் போகல, இருந்தால அப்ப நாங்க குடும்பப்படுத்தணும்ங்கிறது இல்லையே அப்படின்றாங்க. அப்படின்னா ஒரு அன்பு கட்டமைப்பு, ஐயோ நாளைக்கு போயிட்டா அம்மாவுக்கு பேர் கெட்ட பேர் ஆயிடுமே, அம்மாவோட பேர் பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு ஒரு அன்பு கட்டமைப்பு. ரெண்டாவது, இது எங்கேயோ இருக்கிற சாதாரண கள்ளக்குறிச்சி அல்ல, உளுந்தூர் பேட்டை அல்ல, விழுப்புரம் அல்ல, இது சென்னை பெருநகரம். அந்த குழந்தைக்கு சென்னைங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வீட்டை விட்டு போயிட்டோம்னா ஏதாவது பொருள் எடுத்துட்டு போயிட்டாங்க,
நீ பொருள் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, நான் அசிங்கம் போயிட்டு அப்படி கூட நினைச்சிருக்கலாமே. நீங்க அப்படி யோசிங்க, அப்ப நீங்க வந்து சென்னை போன்ற பெருநகரங்கள் இல்லைங்க, நீங்க ஊர்புறத்துல இருந்து வரவங்க நமக்கே சென்னை நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கே சென்னை வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய ஒரு வியப்புக்குரிய பெருமாநகரமா இருக்கு. அப்ப இந்த பெருமாநகரத்துல வந்து நீங்க வந்து எப்படி அச்சப்படுவீங்க? இன்னும் யாரை குற்றப்படுத்திருக்கீங்க? அந்த குழந்தைய குற்றப்படுத்துறீங்களா? நீங்க நீங்க உங்களை நியாயப்படுத்துறீங்களா? என்ன பண்ணிருக்கணும்? அப்ப எப்ப நீங்க எடுத்துருக்கணும் இந்த குழந்தைக்கு வந்து ஒன்னாம் தேதி பிரச்சனை வந்து இந்த குழந்தை வந்து வீட்டை விட்டு போயிருந்தா நீங்க என்ன என்ன பண்ணிருக்கணும்? எங்க வீட்டை விட்டு போயிருக்கான்னு சொல்லி யார் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கணும்? முதல்ல நீங்க வந்திருக்கணும். எங்க வந்திருக்கணும்? வீட்டை விட்டு வெளியேறி வந்து அவங்க எங்க வீட்டுல ஒரு வேலை செஞ்ச பாப்பா காணோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் இந்த குழந்தை பாப்பா போய் ஒரு அந்த கிராமத்துக்கு போய் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் அது பொது தளத்துல பெருமையாக பேசப்பட்டு வெளியே பேசப்பட்டு விவாதம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப தான் எல்லாம் என்ன பண்றீங்க? எல்லாம் பேசுறீங்க, எதை காட்டுறீங்க? எல்லாத்தோட எவிடன்ஸ் காட்டுறீங்க, நியாயமா அது? இல்ல, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நாங்க வந்து அந்த பர்த்டே கொண்டாடுறோம், பாப்பாவுக்கு பர்த்டே கொண்டாடுறோம், ஒன்னா என் குழந்தையோட ஆடுறா, நான் என் கூட வந்து மருமகளோட வந்து ஒன்னா ஆடுறா பாடுறா, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற பிள்ளைய நாங்க குடும்பப்படுத்திருப்போமா? வேணா எங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்து விசாரிச்சு பாருங்க, எட்டு கொடுத்து நம்ம இருக்கிறாங்க, யாராவது இப்படி சொல்றாங்களோ விசாரிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. எல்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க, எல்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஏங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக இருப்பது அந்த குழந்தையோட அன்புக்காக இருப்பது, அந்த ஏன்னா குழந்தையோடு இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு, அந்த குழந்தைக்காக வேண்டிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கலாம், ஒரு சிரிக்கலாம், ஆடலாங்கிறது மனித இயல்புங்க. அந்த சூழ்நிலை கைதியா இருக்கிறாங்க, சூழ்நிலை கைதியா இருக்கும் வேற வழி இல்லை. என்ன பண்றது? நமக்கு ஏதாவது அம்மா வந்து ஏதாவது நினைச்சிருக்கூடாது நினைக்கலாம். அப்ப நீங்க எங்க நிக்கிறீங்க? அப்ப இதெல்லாம் எதுக்கு காட்டுறீங்க? இப்ப நீங்க உங்களுக்கு அந்த குழந்தை மேல பிரச்சனைங்கிறது நீங்க மொத்த துவக்கத்துல இருந்து பிரச்சனை சொன்னீங்கன்னா ஏன் வீட்டுல வச்சிருந்தீங்க? நீங்க அவங்க அம்மா கூப்பிட்டு அனுப்பியிருக்கணும்ல. அப்ப உங்க நல்லெண்ணத்தின்பால் நீங்க பள்ளிக்கூட கல்லூரியிலையும் சேர்த்துல, இல்ல இந்த குழந்தை பிரச்சனைக்குரிய குழந்தை, இந்த குழந்தை மித்தவங்களோட பேசிட்டே இருக்கிறாங்க, இல்ல இந்த குழந்தை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அம்மாவை கூப்பிட்டு இம்மா கூட்டிட்டு போயிடுமா, இந்த பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குமான்னு சொல்லியிருக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க அப்போ? அப்ப நீங்க வந்து குழந்தைய முழுசா சுரண்டி குழந்தைய வந்து எல்லாம் காயப்படுத்தி கொடுமைப்படுத்துறதுக்கு அப்புறம் குழந்தை வந்து பேசுறதுக்கு அப்புறம் தான் எடுக்கிறீங்க. யார் முன்ன எடுத்தா? நீங்க எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மேல உங்களோட அறம் உங்களோட எல்லாத்தையும் நான் பாராட்டுவேன், சரி ஓகே ரைட்னு சொல்லலாம். நீங்க குழந்தைக்கு உதவி செய்யறதாக வந்து சொல்லி அந்த குழந்தை உபத்திரம் படுத்துறது மட்டும் இல்லாம குழந்தைக்கு நன்மை செய்யறதா சொல்லி கொடுமைப்படுத்துறதுக்கு அப்படாம அந்த குழந்தை வெளிப்படுத்துறதுக்கு அப்புறம் நீங்க பேசுறதுங்கிறது உங்களுக்கு எப்படி நியாயமா இருக்குன்னு கேக்குறேன். அது எப்படி நியாயப்படுத்துவீங்க? எதன் அடிப்படையில் சரியாகும்? நான் வந்து அவங்களுடைய அந்த அந்த பையனோட அப்பா பத்தி எல்லாம் நான் பேச போறது இல்லை. நான் இது ரெண்டு பேர்த்த பத்தி தான் பேச போறேன். நான் அவங்க அப்பாவுக்கு தொடர்பு இருக்கு, குடும்பத்துக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கறது எல்லாத்தையும் நான் வந்து அதுக்குள்ள நான் பேச வரல. நான் இந்த ரெண்டு பேருக்கு மையப்படுத்தியே பேசுறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம். நான் என்ன கேட்கறேன், நீங்க வந்து அந்த இந்த காலகட்டத்துல தன்னுடைய அப்பா பற்றியான அந்த தன்னுடைய மாமனார் பற்றியான விஷயங்களை அந்த 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 அம்மா பேசியிருக்கு. அந்த அதனாலதான் அவங்க அப்பாவோட பேர் வந்துச்சு வெளியே, அவரோட பேர் வெளிவந்ததுக்கான காரணம் அந்த மருமகள் பேசுனதுனாலதான் வந்துச்சு. இப்ப எங்க மாமனார் வந்து எம்எல்ஏ, எம்எல்ஏ வீட்டுல வந்து யார் வந்து கேப்பா நீ இல்லாத இதெல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க அப்படின்றத அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்கிறாரு, அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணால் அவன் பசங்களெல்லாம் வந்து வேலைக்கு அவன் அந்த பையன் மூலமாக தான் அனுப்பி வச்சாங்க, நாங்கள் வந்து எங்களுடைய தொழிலில் வந்து சேர்த்துக்கிட்டோம், அந்த பையனை வந்து மீட் பண்ணணும்னு சொன்னால் ஏன் ஒய்ஃப் மெர்லின் வந்து கூப்பிட்டு போய் பீச்சில் அங்கே தான் சந்திப்பேன்னு சொன்னால் அதனால் அங்கே கூப்பிட்டு போய் வீட்டுக்கு வந்து கெட்ட பேர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு அரை மணி நேரம் அவங்க பீச்சில் தனியாக உட்காந்து பேசுகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்து கூப்பிட்டு வந்தோம், அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ ட்ராமா தானா? இது வந்து அந்த குழந்தைகளுக்கான அந்த தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட விஷயம், அந்த குழந்தையோட தனிப்பட்ட விஷயம். நீங்க வந்து அந்த குழந்தை இந்த மாதிரி போனாங்க பார்த்தாங்க அப்படிங்கறதுலாம் எனக்கு அந்த குழந்தையோட வருஷன்ல இருந்து கேட்டா தான் தெரியும், இவங்களோட வருஷத்தை சொல்றாங்க, அந்த குழந்தைகிட்ட கேட்டா தான் தெரியும், குழந்தைகிட்ட கேள்வி வைக்கப்பட்டு அந்த குழந்தை விசாரணையில் அதெல்லாம் வரும். நான் ஏன் கேட்கறேன், இதுவே நீங்க வந்து அந்த குழந்தைக்கா நீ கூட்டு போயிருக்கீங்களா, நீங்க என்ன பண்ணிருக்க உண்மையான பெற்றோர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த அம்மா கூப்பிட்டு இப்படி ஒரு பையனோட இருக்காங்கம்மா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த விஷயம் எல்லாம் நடக்கட்டும் அப்படி அக்கறையதான் நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருமணம் பத்தி பேசலாம்னு பேசியிருக்கணும். நீங்க இப்பவுமே நீங்க அந்த குழந்தையை கொண்டு வந்து நீங்க வந்து நம்ம பாத்துட்டு ஒரு அரை மணி நேரம் பாத்துட்டு சொல்றதுல உண்மையான ஒரு விஷயமா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. பையன் பேசும்போது பழகும் போது என் ஒய்ஃபோட தான் பேசிக்கிட்டு இருந்தா, அப்படி என் ஒய்ஃபோட தொடர்புல இருந்தாரு, வாட்ஸ்அப்ல எல்லாம் பேசுவாங்க, நல்ல பையனா இருக்கான், தன்மையான பையனா இருக்கான், ரெண்டு பேருமே படிங்க, ஓரளவு டெவலப் பண்ணதுக்கு பிறகு அப்புறம் நாங்களே கல்யாண விஷயங்களை செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு நாங்களே ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்லாம் சொல்றாங்களே. நீங்க ப்ராமிஸ் பண்ணதுக்காக வேண்டி நீங்க எந்த குழந்தை எப்படியான கொடுமைப்படுத்துவீங்களா? நீங்க ப்ராமிஸ் பண்ணதுக்காக எது அந்த குழந்தைய வந்து நீங்க எல்லாம் அந்த சூடு வைக்கிறது அந்த குழந்தைய குடும்பப்படுத்தலாம் செய்வீங்களா? நீங்க நீங்க ஒண்ணுக்கு அதாவது நீங்க வந்து தொடர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாயிட்டே வராங்க. நீங்க வந்து படிக்க வைக்கிறவங்க படிக்க வைக்கல, வேலை செஞ்சிருக்கீங்க, வேலை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, திரும்ப நான் கூட்டிட்டு போனதுடன் எந்த யாருங்க நம்புவா சொல்லுங்க? நீங்க ஒரு வேலைக்கார வீட்டுல தன்னோட வீட்டுல வேலை செய்யறவங்கள பாப்பா நீ நல்லா வேலை செஞ்சிருக்கிறவா, உனக்கு ஒரு பையன் லவ் பண்றான், நாங்க கூட்டு போய் நான் பீச்சில் உட்காரணும் எங்க நடக்கணும்? ஏங்க இந்த கதை எங்க சொல்ல முடியுமா சொல்லுங்க? எவ்வளவு பெரிய ஒரு இந்த கதை ஏற்றுக்கொள்ள முடிய மனநிலையில் இருக்கா சொல்லுங்க?
அப்ப எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப இதுல வந்து அவன் திட்டமிட்டு, அதாவது ஒன்னொன்னா அவங்க வந்து யாரோ டியூட் பண்ணி அந்த அம்மா பேசுற மாதிரி இருக்கு, ஒன்னொன்னா அந்த அம்மா சொல்ற விஷயங்கள் எல்லாம் பேசும்போது இவங்க அந்த இவங்க எல்லாம் வந்து இப்படி ஒன்னா பேசுறாங்க. நீ உண்மையான பிரச்சனைக்குரிய குழந்தை அப்படின்னா நீங்க அப்பவுமே அனுப்பியிருக்கணும்ல, அந்த அம்மாட்ட உட்காந்து பேசியிருக்கணும்ல. இப்ப நீங்க வந்து ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடலாம்னு நினைக்கும் போது நீங்க இவ்வளவு பணம் கொடுக்கலாம்னு சொல்றீங்க, அந்த நீங்க ஒரு 15,000 கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க கொடுக்கல அப்படின்னாவே எதுக்காக அப்படி வந்திருக்காங்க அர்த்தம்? வேஜஸ் கேட்ட வேஜஸ் கிடைக்கல அப்படின்னாவே நீங்க என்ன அர்த்தம்? நீங்க வயலேட் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க அதுலயே தெரியுதே, ஒரு பக்கம் வந்து நான் வந்து நாங்கள கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு எதுக்காக நீ கூப்பிட்டீங்க? படிக்க வைக்கிறதா கூப்பிட்டீங்க? அப்ப இத இந்த ஒரு தப்பை மறைப்பதற்கு பல்வேறு விதமான வழிகாட்டு பல்வேறு விதமான தப்புல பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் நான். நீங்க எங்க உங்களுக்கு நான் இது வேற எங்க நடக்கல, மையப்பகுதியில ரெண்டு பேரும் உயர்கல்வி படித்தவங்க வந்து எப்படி பண்ண முடியும்? அவங்களுக்கு தெரியாதா? எத்தனை வீட்டுல வந்து குழந்தை உழைப்பாளரை பத்தி பேசுறாங்க, டிவியில பேசுறாங்க, எத்தனை இடத்துல தெரியாதா? சமூகத்தில் இருக்கிறாங்க. அரசாங்கத்தோட திட்டங்கள் என்ன? ஏன் ஒரு புதுமை பெண்ணுன்னு ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்க, எதுக்கு புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்தாங்க? 12 வரைக்கும் படிக்கணும், தொடர்ந்து உயர்கல்வி படிக்கணுங்கிறக்கான கொண்டு வந்தாங்க, அதை பத்தி தெரியாதா? இப்படி எல்லாம் நான் கேள்வி கேட்டேன், பதில் சொல்லுவாங்களான்னு கேக்குறேன். எனக்கு தெரியாதவங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க ரெண்டு பேரும் உயர்கல்வி படிச்சிருக்கீங்க, உங்களுக்கான குடும்ப பின்னணி இருக்கு. அப்படி அந்த நேரத்தில் நீங்க ஒரு குழந்தைய வந்து சுரண்டறீங்க அப்படிங்கிறது எப்படி நியாயமாகும்? அப்ப நீங்க எனக்கு தெரியல, எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னா நீங்க வந்து அறியாமைன்னு சொல்ல மாட்டேன். இது அறியாமை கிடையாது, இது வேண்டும் எடுக்கப்பட்டதான் சொல்லுவேன் நான். ஏன்னா இவ்வளவு நான் அவங்க அப்படி யோசிக்கிறவங்க இந்த ஆங்கிள் எல்லாம் நான் யோசிக்கிறேங்கிறேன், இப்படி எல்லாம் நடந்துச்சாங்கல்ல. அப்ப நான் என்ன கேட்கறேன், 18 கீழே ஒருத்தர் வேலைக்கு வீட்டுல வச்சிருக்கிறதே தப்புங்கிற சூழல் தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு. தமிழ்நாடு குழந்தைகளுக்கான கொள்கை 18 வரை குழந்தைகள் சொல்லுது. அப்ப 18 வரைக்கும் நீங்க ஒரு குழந்தைய வீட்டுல உட்கார வச்சு நீங்க வந்து வேலை வாங்குறது எப்படி நியாயமாகும்? எப்படி சட்டப்படி சரியாகும்? இதனை பீகாரா உத்தரப்பிரதேசமா நீங்க மித்தவங்களை சுரண்டிட்டு இருக்கிற விஷயம், தமிழ்நாடு வளர்ந்து நீங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டுல கருதப்பட்ட 51.5% பெண் குழந்தைகளை உயர்கல்வி பெறுவதற்கு பல்வேறு முன்முயற்சி எடுத்துக்கிட்ட மாநிலத்துல தயவு செய்து நீங்க தப்புன்னு அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிட்டு சரி நடந்துச்சு, நாங்க இனிமேல் நடக்காம பாத்துக்கிட்டு சொல்லியிருந்தோம். இதுக்கு ஒவ்வொரு தப்புக்கு பின்னாடி எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் பேச, எவ்வளவு கேள்விகள் எங்களுக்கு எழுதுன்னு கேக்குறேன். ஒரு குழந்தையோட கஷ்டங்கிறது எவ்வளவு கஷ்டங்க? ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வந்து 12 இவ்வளவு மதிப்பெண் எடுத்துட்டு வந்த குழந்தைக்கு வந்து எவ்வளவு கஷ்டம் வழி வேதனைங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் உடைய சுரண்டல்ங்கிறது எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட்டு ஒழுங்கா வச்சாங்களா? மான் போர்டு நடத்துறாங்களா? அந்த குழந்தைகளை வந்து அசிங்கமாக தன்னோட சாதியின்பால் திட்டினாங்கிறத விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது காவல்துறையிலுடைய SST அட்ராசிட்டி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காருன்னா அதுக்கு வந்து அதுல இல்லாமலே நடந்திருக்கும். இவ்வளவு அழுத்தங்கள், அழுத்தமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்து சாதாரணமாக SST அட்ராசிட்டி ஆக்ட் போட முடியுமா? நீங்க அந்த பாப்பா போய் நீங்க பொது தளத்துல சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து நீங்க என்ன வழக்கு பதிவு செய்யறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் பக்கத்துல இருக்கிறீங்க? குழந்தை பக்கத்துல இருக்கிறீங்களா இல்ல குழந்தை சுரண்டர பக்கத்துல இருக்கிறீங்களான்னு கேள்வி வருது. எல்லா விதமான எனக்கு பாராட்டுக்குரிய போற்றுதலுக்குரிய விஷயங்கள் தான் உண்டு, ஆனா இந்த விஷயத்துல எப்படி முரண்படுறீங்கன்னு கேக்குறேன். இதுல நீ சொல்ற முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ ஒரு MLA வீட்டு பிரச்சனை, வீட்டுல நடக்கிற பிரச்சனை அப்படின்றதுனால காவல்துறை தயங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தாருன்னு கேக்குறாங்க. MLA வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கும் என் பையனுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்க தனி குடுத்தனமா இருக்கிறாங்க, நாங்க தனி குடுத்தனமா இருக்கிறாங்க, அவங்க எப்போ லவ் மேரேஜ் பண்ணி அவங்க போயிட்டாங்க, வெளியே சந்திச்சுக்கிறோம் பேசிக்கிறோம், போனா வீட்டுக்கு போனா கூட வந்துருவோம், அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குதோ எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனால் வெளியில இருந்து எதிர்கட்சிகள் வந்து பேசுறாங்க, திமுக வந்து ஒரு சமூக நீதி கட்சின்னு சொன்னீங்க, சமூக நீதி அரசுன்னு சொன்னீங்க, திராவிட மாடல்னு சொன்னீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குத, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது கேவலமா இல்லையா, இப்படியான விமர்சனங்கள்லாம் எதிர்கட்சிகள் சொல்றாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்கறீங்க திமுக? அதாவது இதுல நான் முரண்படுறேன். ஏன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் தெளிவாக சொன்னா நாங்களும் விசாரணையின் அடிப்படையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்திற்கும் இவங்களுக்கு நெருடல் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, இவர்கள் வந்து பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கிறாங்கிறது உண்மைதான். அது உண்மை, அதை வந்து விசாரிச்ச வரைக்கும் உண்மைதான். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, யாரா இருந்தாலும் என்ன சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா யாரா இருந்தாலும் அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தை, அதுக்கு வந்து நிவாரணம் வேண்டும், நீதி வேணுங்கிறது இருக்கிறோம். நான் கேட்கறேன், மிச்ச ஆட்கள் எல்லாம் கேக்குறீங்களே, 1008 வன்முறைகள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு, அப்பெல்லாம் எங்க போனீங்க? குழந்தை உரிமை மீறல் நடந்துச்சு, அப்பெல்லாம் எங்க போனீங்க நீங்க? அப்ப எங்க போனீங்க நீங்க? அப்ப எங்க பேசுறீங்களா? ஒரு 18 ஒரு குழந்தை வந்து தூத்துக்குடியில துப்பாக்கி சூழல சுட்டுப்பட்டு அப்ப எங்க போனீங்க நீங்க? அப்ப எங்க உங்களுடைய குழந்தை உரிமைகளை பற்றி எங்க பாதுகாப்பு இருக்கு? மணிப்பூரே பற்றி எறியும் போது மகளிராணி எங்க போனீங்க? மகளிராணி போய் அங்க போய் விசாரிச்சீங்களா? போய் மகளிராணி வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க போய் விசாரிச்சீங்களா? எத்தனை இடங்கள்ல வந்து ஒரு விசாரணை நடக்கும் போது ஒரு பெரிய புகழ்பெற்ற கலை பள்ளிக்கூடத்துல, இங்க கலை பயிற்சி மையத்துல சென்னையில வந்து அந்த
படிக்கிற மாணவிகள் வந்து எங்களுக்கு வந்து வன்முறை செஞ்சிருக்கார் ஒரு ஆசிரியர், அது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு எவ்வளவோ கேட்டு தேசிய மகளிர் ஆணையத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் தேசிய மகளிர் ஆணையம் வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்க்காமல் நேரா நிர்வாகத்தை பார்த்து கொண்டு ஓடினாங்களே, அப்ப தமிழ்நாடு அரசினுடைய மாநில மகளிர் ஆணையம் தான் அது முன்னெடுத்து செஞ்சுச்சு. அப்ப நீங்க வந்து இதை அரசியல் படுத்தாதீங்க, இதுல வந்து நீங்க வந்து இந்த அரசியல் விஷயம் பண்ணீங்க, வேற எந்த மாநிலத்துல எடுங்க, தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்துல வந்து பெண் குழந்தைகளை கல்விகளை பருவதற்கு எவ்வளவு முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு சொல்றேன், பெண் குழந்தைகளை படிக்கிறதுக்கு கைது கொடுக்க தமிழ்நாட்டை தவிர வேற எந்த, அதை பத்தி ஏதாவது எடுங்க, வேற பக்கத்து மாநிலத்துல எடுங்க. இன்னைக்கு வந்து அனீமியா, இன்னைக்கு வந்து ரத்த சோகையோட, இன்னைக்கு வந்து இந்த மால்நரிஸ்மெண்ட், நம்ம ஊட்டச்சத்தின்மையெல்லாம் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இன்னைக்கு ஆய்வறிக்கையில் வந்து உத்தரப்பிரதேசுக்கு வருது, மத்திய பிரதேசத்துக்கு வருது. அப்ப எங்க போனீங்க நீங்க? அப்ப உங்களோட ஒவ்வொரு கட்சிக்குள்ள ஒவ்வொரு உறுப்பினர்கள் பண்ண குழந்தை உரிமை மீறல பட்டியலிடலாமா? பட்டியலிட்டு எடுக்க கொடுக்க நாங்க பேச தயாரா இருக்க பேச முடியாது. தயவு செய்து அதுக்குள்ள வராதிங்க. குழந்தையா பாருங்க, அது பாதிக்கப்பட்ட குழந்தையா பாருங்க, அந்த குழந்தையோட நீதிகளை பற்றி பேசுங்க, அதுல அரசியல் சாயம் பூசாதீங்க. குழந்தை உரிமையை அரசியலாக்குங்கள், ஆனால் குழந்தையை அரசியலாக்காதீங்க. குழந்தை உரிமைக்கு நீ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை தேசிய அளவுல நீங்க இவங்க இவ்வளவு பேசுறாங்களே, குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை ஃபுல்லா குறைச்சிட்டு வந்திருக்காங்க, அதை யார் கேப்பா? குழந்தைகளுக்கான அமைப்புகளை வந்து இன்னைக்கு வந்து சைல்டு ஹெல்ப் லைன் இருக்கு, அந்த ஹெல்ப் லைன் ஸ்டாஃப் 50% குறைச்சிருக்காங்களே, யார் இருக்கா, யார் கேட்கறா? பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நிவாரண நிதியை வந்து ஒழுங்கா கொடுக்கல, யார் கேட்கறது? இதெல்லாம் போய் பேசுங்க, இதை போய் நாடாளுமன்றத்துல போய் பேசுங்க. ஆளும் கட்சிக்கிட்ட இவ்வளவுலாம் இருக்கு, தமிழ்நாட்டு போன்ற மாநிலங்கள் இவ்வளவுலாம் பிரச்சனைங்க, அதை பத்தி பேசாம நீங்க உட்காந்துட்டு நீங்க வந்து ஒரு ஒரு குழந்தையோட பிரச்சனை பத்தி பேச, பொதுவாக குழந்தையோட பிரச்சனை மொத்தமாக பாருங்க. இல்ல இப்போ என்னன்னா, திமுக அரசு வழக்கு போட்டுக்கிறாங்க, இப்போ விசாரணைக்கு போயிருக்கிறாங்க, தலைமுறை ஆயிருக்கிறாங்க, அவங்க தேடுறோம்னு சொல்றாங்க. ஓகே, அது யாரு கண்டுபிடிச்சு, நம்ம அதுக்கு உரிய விசாரணை தண்டனை என்பது அது அது ப்ராசஸ், அதில் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அது வந்து ஒரு சமூக நீதி பெண் உரிமை என்று பேசிய கட்சி, அந்த கட்சியின் குடும்பத்தில் உள்ளவர்களே இப்படி இருந்திருக்கிறாங்களே, அப்போ அந்த கட்சி பேசுகிற கொள்கை என்பது அது அது கேள்விக்குள்ளாகுது இல்லையா, அதை அதை விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அது கண்டிப்பாக ஒரு சமூக நீதினா குழந்தைகளுக்கான சமூக நீதி மீறப்பட்டிருக்கிறது, குழந்தையோட நீதி மீறப்பட்டிருக்கிறது, அந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தவறுதான். அதெல்லாம் கண்டிப்பா நான் இந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. ஏன்னா மித்தவங்க பேசுறத விட நாங்க குழந்தைகளுக்காக பேசுறோம், ஒரு உரிமையில பேசுறோம், ஒரு நீதிகளை பேசுறோம் அப்படிங்கிறவங்களோட குடும்பத்திலிருந்து கண்டிப்பாக இது இருந்திருக்கணும், அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த குடும்பத்தாருக்கு தெரிஞ்சிருக்கணும், அது சரிதான், அது கண்டிப்பா ஏற்றுக்கணும். ஆனால் அதுவே நீங்க வந்து அரசியலாக்காதீங்கிற, நான் நீங்க வேற இடத்துல நடத்திருக்க அன்னைக்கு வந்து பேசுறீங்களா, அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு வந்து நின்னீங்களான்னு கேக்குறேன். நான் வந்து இந்த இந்த குடும்பத்துக்கு பத்தி பேசுறேன், நீங்கள் உங்களுடைய அடையாளங்கள் அன்னைக்கு என்ன சொல்றீங்க, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குழல் நிதி ஆள் குழந்தையும் தெய்வமா பாக்குறீங்க, நீங்க தெய்வமா எல்லாத்தையும் போட்டுறீங்களே, நீங்க பெரிய பெரிய தெய்வங்களை போட்டுறீங்களே, நீ குழந்தைகளை தெய்வமா வச்சிருக்கீங்களா? கடத்தப்படுகிற குழந்தையோட எண்ணிக்கை கூடியிருக்கு, குழந்தை திருமணம் கூடியிருக்கு, இதெல்லாம் NCERB டேட்டா நான் சொல்ல. இப்ப குழந்தைய தெய்வமா பாக்குற சமூகத்துல நீங்க தெய்வங்களை கொண்டாடுகிற சமூகத்துல குழந்தைகளை நீங்க தெய்வமா பாத்தீங்களா? அப்ப உங்களுடைய மத ஐடியாலஜியே தப்பா வாங்குது, உங்க மத அடையாளமே தப்பா இருக்கு, அப்படி நாங்க கேள்வி கேட்கக்கூடாத விஷயங்களுக்கு. அப்ப நீங்க இது வந்து நீங்க வந்து இந்த ஆங்கிள் பாக்கும்போது கண்டிப்பா சரி, அந்த குடும்பம் வந்து ஒரு பகுத்தறிவு சார்ந்த குடும்பமாக இருக்கணும், ஒரு குழந்தைக்கான நீதி வரணும் அப்படிங்கிற விஷயங்கள நீங்க அதுவே நீங்க அப்போட்டு திரும்ப திரும்ப பேசுறீங்களே, மிச்ச பிரச்சனைகளை தான் பேசுறீங்களா? இந்தியா முழுவதுங்க போக்சோ சட்டம் அமலாக்கம், அதாவது பாலியல் குழந்தை மீது பாலியல் வன்முறை அமலாக்கம் வந்து எவ்வளவு மோசமா இருக்கு. இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள ரொம்ப மிக மோசமாக இருக்கிறது, தண்டிக்கப்படல. இன்னைக்கு வந்து அந்த வழக்கு போட்டவங்களோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஐயா, அந்த அதுல குழந்தையா தெய்வமா இல்லையா? இன்னைக்கு நீங்க குழந்தை ராமனா பாக்குறவங்க குழந்தை ராமனா தெரியலையா உங்களுக்குன்னு கேக்குறேன் நானு. அப்படி நான் கேட்டேன்னு வச்சுக்க என்ன நடக்கும்? அப்ப நான் அப்படியே பாக்குறேன் நானு, குழந்தைய நான் குழந்தையா பாருங்கிறேன், நான் குழந்தைய வந்து கடவுளா நான் பார்க்க வேண்டாம், குழந்தை அப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து வாங்கிறேன். அப்ப பொது தளத்தில் தமிழகம் முழுவதும் எல்லா குழந்தையும் சமமா பாருங்க, அது திமுக குடும்பக்காரங்கன்னா வேற, வேற கட்சிக்காரன் குடும்பம்னா வேற, வேற ஜாதிக்கார குடும்பம்னா வேற, வேற மதக்கார குடும்பம்னா வேற, அப்படி பாக்காதீங்கிற. எங்களை போன்ற குழந்தை உரிமை செயற்பாட்டாளருக்கு ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, அரசு இயந்திரத்துல இன்னைக்கு நிறைய பேர் ஒரு குழந்தை உரிமைகளை மீறுபவர்களாக மறுப்பவர்களாக இருக்கிறாங்க, அவர்களோட அணுகுமுறை மிக மோசமாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகள் என்னவாக இருந்துச்சோ கடந்த ஆட்சியில் அதே சிந்தனையோடு இருக்கிறாங்கன்னு ஒரு வருத்தத்தையும் நான் இங்க பதிவு பண்றேன், அந்த வருத்தத்தையும் பதிவு பண்றேன். இது வந்து யாருக்கு ஆபத்துன்னா அரசுக்கு தான் ஆபத்து, அதையும் நீங்க கவனத்துல கொள்ளணுங்கிற, நீங்க அதையும் கவனத்துல கொள்ளுங்க. நீங்க அந்த அரசு அலுவலர்கள் நிறைய பேர் லெத்தார்ஜிக்கா இருக்கிறாங்க, வேலை செய்யறது கண்டுக்காம இருக்கிறாங்க, குழந்தை உரிமைகளை பிரையாரிட்டி பண்றதுல, வழக்குகளை ஒழுங்கா விசாரிக்கிறதுல, சாட்சியங்களை ஒழுங்கா கொடுக்கறதுல, இது இவ்வளவு பிரச்சனை விஷயம் இருக்கு தமிழ்நாட்டுல, அதையும் கவனத்துல கொள்ளுங்க.
தங்களோட குடும்பத்தில் இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு குழந்தை உரிமைகளை சொல்லிக் கொடுங்க. அதை நான் கேட்கிறேன், குழந்தை உரிமைகளை சொல்லித்தாங்க. குழந்தை உரிமையும் ஒரு மனித உரிமை தான், குழந்தைகளுக்கான நீதியும் சமூக நீதி தான், குழந்தைகளோட உரிமையும் ஒரு மனித உரிமை தான், சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றோம். அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய விஷயம், கண்டிப்பாக இதை வந்து கொண்டு வரப்பட வேண்டிய விஷயமா தான் நாங்க பாக்குறோம். நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், அது மக்கள் பரிசீலிக்கணும். அரசும் உடனடியாக இன்னும் கொஞ்சம் விரைவாக இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நேர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.